தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாடாஸ்கே டிடிஹெச்ல நோ சிக்னல் ப்ராப்ளத்தை எப்படி நாமளே சால்வ் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம டிடிஹெச் இன்ஃபோ சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பாதிரக்க பெல் ஐகன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ டாடாஸ்கேல நோ சிக்னல் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினா நாமளே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கு. அந்த 4-5 ஸ்டெப் மூலமா ஈஸியா எப்படி நாமளே சால்வ் பண்றதுன்னு சொல்லி வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலே ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்க. யுவர் செட் ஆஃப் பாக்ஸ் நாட் ரிசீவ் யர் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிவியில் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும். இந்த மாதிரி இண்டிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் செட் ஆஃப் பாக்ஸுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். அது வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கழட்டிட்டு, இப்போ நான் அதில் இமேஜில் காட்டியிருக்க மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எரத்து கம்பி வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிவி எடுக்கவே எடுக்காது. எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் கம்பி வந்து நல்லா ஒயிட் கலர் எரத்து கம்பி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு காப்பர் கம்பியை வந்து கொஞ்சம் விட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்டரில் சொருவி நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிவி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த இமேஜில் காட்டியிருக்க மாதிரி ஒயிட் கலர் கம்பி வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிவி ரன் ஆகாதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கனெக்டர் போட்டு நல்லா இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிவி எடுக்க ஆரம்பிச்சிரும். அதேமாரி எக்காரணத்தை கொண்டு ஒயிட் கலர் கம்பி வந்து அந்த காப்பர் கம்பியில் டச் ஆகக்கூடாது. இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுவேன், அந்த இமேஜில் இருக்க மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டிவி பர்ஃபெக்டாக ரன் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி உங்கள் டிவி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். நான் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜில் வந்து பேக் சைடில் வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஒயிட் கலர் கம்பி, அந்த மாதிரி இதில் இந்த இமேஜில் பாருங்கள் இருக்கவே இருக்காது. அதேமாரி இந்தாண்ட இமேஜ்லேயும் பாருங்கள் கரெக்டாக அந்த ஒயிட் கலர் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி மேலே டச் ஆகாமல் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிவி உங்கள் செட்டாக பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து ஈஸியாக சால்வ் ஆயிருங்க. இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி இருந்து நீங்கள் போட்டு வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை உங்களாலே ஸ்டெப் 2 சால்வ் பண்ண முடியும். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் 1 பண்ண மாதிரி செட்டாக பாக்ஸில் லூஸாக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்களா, அதேமாரி டிஸ்ஸில் வந்து எல்என்பியில் கனெக்ட் பண்ணிக்கூடிய கனெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக இருக்கா அல்லது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். கனெக்டர் டைட்டாக கூட இருக்கலாம், ஆனால் ஒயர் லைட்டாக வெளியே வந்திருக்கலாம். அதனால் கனெக்டர் லூஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மழை வெயிலே இருக்கிறதுனால அந்த கனெக்டரில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய காப்பர் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ரஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து ரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கனெக்டரை வெளியே எடுத்துட்டு கேபிளை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த எரத்து கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு காப்பர் கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எரத்து கம்பி டச் ஆகாத மாரி கனெக்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எல்என்பியில் ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எல்என்பியும் அந்த கனெக்டர் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டேப் போட்டு சுற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி டேப் போட்டு சுற்றிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எடுக்க ஆரம்பிச்சிடும். இதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். அப்படியே சால்வ் ஆகலை அப்படின்னா ஸ்டெப் 3 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. ஸ்டெப் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே சால்வ் பண்ண முடியுங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். கரெக்டாக பண்ணலனா ஸ்டெப் 3 நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் செட்டாப் பாக்ஸ் ரிமோட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு பேஜில் போக ஆரம்பிக்கும். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் இந்தாண்ட சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்என்பியோட ஸ்ட்ரென்த்து, அந்த முன்னாடி மைக் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கீங்க இல்லைங்க அது பேர் வந்து எல்என்பி, அதோட ஸ்ட்ரென்த்து அது வந்து 60 கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிவி வந்து ரன் ஆகாது. எல்என்பி வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்கள் நியூ எல்என்பியாவது சேஞ்ச் பண்ணும். இப்போ கரெக்டாக 60 இருக்குது, அதனால் ஓகே. இந்தாண்ட சிக்னல் குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம டைரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடும் போது சிக்னல் ஏறக்கூடியது, அது வந்து 80 இருக்குது. அது 60 கீழே 60 மேலே இருந்தால் ஓகே தான், ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுமே உங்களுக்கு எம்டியாக காட்டுச்சு அப்படின்னா இந்தாண்ட இருக்கக்கூடிய சிக்னல் கண்டிப்பாக 60 காட்டியிருக்கணும். காட்டில் அப்படின்னா எல்என்பி வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு அர்த்தங்க, நியூ எல்என்பி தான் சேஞ்ச் பண்ணியாகணும். அப்படி அண்ணாண்டு இருக்கக்கூடியது கரெக்டாக சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60 மேலே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 60 கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை. 60 இருந்தாலும் ஓகே, 60 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நியூ எல்என்பி தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். 60 இருந்தால் ஓகே. நீங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-40 இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 20-40 தான் இருக்கும், ஏன்னா எடுக்கல அதனால் 20-40 தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே எல்என்பியூ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனசில் இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. மேலே இருக்கக்கூடியது 12 கீழே இருக்கக்கூடியது 6 இந்தாண்ட இருக்கக்கூடியது 9 இந்தாண்ட இருக்கக்கூடியது 3 இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த அம்புக்கூடி போட்டிருக்க நேர் கரெக்டாக கொண்டு வந்து எல்என்பியை நிறுத்தினீங்க அப்படின்னா, ஒரு 6:30 நேராக கொண்டு வந்து நிறுத்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சிக்னல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், சிக்னல் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு 40 வரலாம் அல்லது 50 வரலாம், ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக நீங்கள் 6:30 வச்சு லைட்டு அப் பண்ணுங்க அல்லது டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு அப் பண்ணமோ அதிகமாக கிடச்சா அப்படியே வச்சு லாக் பண்ணிருங்க, அல்லது டவுன் பண்ணமோ அதிகமாக கிடச்சா அப்படியே வச்சு லாக் பண்ணிருங்க. எவ்வளோ அதிகமாக கிடைக்குதோ அவ்வளோ வச்சு லாக் பண்ணிருங்க. இப்போ சப்போஸ் எனக்கு 50 தான் கிடைக்குதுன்னா, கரெக்டாக அப் பண்ணும்போது 50 கிடைக்குதுன்னா அப்படியே வச்சு லாக் பண்ணிருங்க. அல்லது டவுன் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வரும், கரெக்டாக அப்படியே வச்சு 50 வரும்போது கரெக்டாக டைட் பண்ணிருங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்க்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை வந்து ரெண்டா பக்கமும் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லூஸ் பண்ணி அப் அல்லது டவுன் பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிக்னல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மொதல் 50 இருந்துச்சு அப்படின்னா இப்போ 60 அல்லது 70 இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ பாயிண்டில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற பாயிண்டில் அப்படியே வச்சு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ரைட் திருப்புற மாதிரி ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த போல்ட்டை லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. அந்த போல்ட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் அல்லது ரைட்டு திருப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 70-80 வரைக்கும் கண்டிப்பாக சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே வச்சு லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் டிவியில் வந்து இமேஜ் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிருங்க. இந்த 3 மூலிமா உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகல அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர் கேரை தான் காண்டக்ட் பண்ணி ஆகணும். கஸ்டமர் கேரை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி டிடிஹெச்சில் வந்து நோ சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து டெக்னீஷியன் வந்து கண்டிப்பாக பார்த்து கொடுத்துருவாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சுத்தலாக இருக்க மாதிரி தெரியும், 2 அல்லது 3 பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி புரியல அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் கேரை காண்டக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி டெக்னீஷியன் வந்து பார்க்க சொல்லுங்கள், வந்து பார்த்து கொடுத்துருவாருங்க. பாய், மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். பாய்.